ஒரு 48 நாள் அதிகபட்சம்னா 120 நாள் எப்படிப்பட்ட தைராய்டு இருந்தாலும் சரி தைராய்டு சுத்தமாவே குணமாகும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மெடிசினை தான் நான் உங்களுக்கு லைவாவே செஞ்சு காமிக்க போறேன் தைராய்டுனால பாத்தீங்கன்னா உடம்பு எடை கூடி போகுதுன்னு சொல்றீங்க தொண்டை பகுதியில் ஒரு வகையான கரகரப்பு இருக்குன்னு சொல்றீங்க சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றீங்க எப்படி இருக்கு நல்லா கிட்டு இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பார்த்தோன்னா பெரும்பாலும் பெண்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒன்று தைராய்டு இதில் ரெண்டு வகையான தைராய்டு இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கான வீடியோக்கள் நிறைய நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் ஒளிப்பதிவிட்டு செஞ்சுருக்குங்க இன்றைக்கி ஒரு 48 நாள் அதிகபட்சம்னா 120 நாள் எப்படிப்பட்ட தைராய்டு இருந்தாலும் சரி தைராய்டு சுத்தமாகவே குணமாகும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மெடிசினை தான் நான் உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து காலையில் டீ காபிக்கு பதிலாக நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்புல தைராய்டு அப்படின்ற பிரச்சனை அதிக அளவு இருக்காமல் நார்மல் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா அது எப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளே பார்த்தோம்னா இதுக்காக நம்ம பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டு கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த தனியா எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிடுறேன் இதை ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறீங்க புதினா ஒரு 10 இலை கொத்தமல்லி ஒரு 10 இலை நாட்டு சக்கரை நம்ம டேஸ்ட்டுக்கேற்ற போட்டுக்கலாம் இதை கசாயமாக வச்சு குடிக்க போகிறோம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 200 ml தண்ணி இந்த தண்ணியை நம்ம ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் இதை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும் சரிங்களா இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கறிஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இப்போ சேர்த்தலை ஏன்னா இதையே நல்லா ரிசல்ட் குடிச்சிட்டு இந்த ரிசல்ட் கொடுத்தது மட்டும் இல்லை இது அனுபவமான மருந்து மட்டும் நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்ததுனால இதை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் இதை எப்படி செய்கிறதோ இப்படி லைவாகவே நம்ம காமிக்கலாம் நான் காட்ட போகிறோம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா 200 ml தண்ணி சரிங்களா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம் பச்சை தேவைப்பட்டுக்கலாம் ஒரு 10 புதினா இனிக்கு இலை எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் நீங்கள் கழுவி போட்டுக்கோங்க எல்லாம் கழுவி போகிறது தான் நல்லது ஒரு 10 கொத்தமல்லி தழை ஒரு 10 இனிக்கு நேரில் பார்த்தோம்னா நல்லா கொதிக்கணும் நல்லா கொச்சி வரும்போது நான் உங்களுக்கு நாட்டு சக்கரை எவ்வளோ கலக்கணும்னு சொல்கிறேன் நேரில் பார்த்தோம்னாக்க தனியா நல்லா கொச்சி வருது நல்லா கொதிக்கிட்டோம் கலர் மாறணும் நல்லா கொச்சி நல்லா மஞ்சள் கலராக ஆகணும் அதுவே நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து குடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லாமல் குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட் எடுக்கலாம் தைராய்டே உங்கள் உடம்புல இல்லாமல் விட்டா போதனா சாமி ஆளை விட்டா போதனா சாமியும் பஞ்சாப் பறந்து ஓடி போகும் அந்த அளவுக்கு இதெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது இந்த தைராய்டுனால பார்த்தீங்கன்னாக்க உடம்பு எடை கூடி போகுதுன்னு சொல்கிறீங்க தொண்டை பகுதியில் ஒரு வகையான கரகரப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க சாப்பிட முடியலன்னு சொல்கிறீங்க கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க அசதி சோர்வு டயர்னஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஒரு சிலர் நல்லா தூங்கிறாங்க ஒரு சிலர் தூக்கமே வரதில்லைன்னு சொல்கிறீங்க ஒரு சிலருக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுது இது எல்லாத்துக்குமே அருமையான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்கு இனிமே டீ காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியான டீ நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஆண்களுக்கும் கொடுக்கலாம் எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வாரத்துக்கு 1 முறை 2 முறை கொடுத்தாவே போதுமானது ஆனால் பெண்கள் வந்து தினமும் குடிக்கணும் குழந்தைங்க விருப்பப்பட்டால் அவங்களுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்
டேஸ்ட் காமிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை இறக்கிடுவோம். வெது வெதுப்பான சூழலில் குடிக்கணும். நல்லா டீ காப்பி குடிக்கிற மாதிரி குடிக்கணும். தரமாக தைராய்டுக்கு அருமையான ஒரு பானம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் குடிச்சிடலாம். அதிகபட்சம் 120 நாள் குடித்தாவே எப்படிப்பட்ட தயிர் இருந்தாலையும் 100% சுத்தமாக க்யூர் ஆயிருங்க. இது அனுபவமாக இருந்து தான், குடித்து அதிகமான பேர் ரிசல்ட் எடுத்து தான். இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இது தேவையில்லை, இதை எடுத்து வச்சுக்கலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதை நான் குடிக்க போகிறேன். என் தம்பி மகளுக்கும் இதை கொஞ்சம் கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. அவங்க என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப குடிக்கேற்றது. டீ காப்பி குடிக்கிற மாதிரி குடிக்கணும். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சக்கரை வேணுமா? போதுமா? இப்படி ஊதி ஊதி நீங்கள் குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குடிமா. போதுமா? ஒரே முறை குடிச்சிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். டீ காப்பி குடிக்கிற மாதிரி குடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஆ, டீ காப்பி குடிக்கிற மாதிரி ரசித்து ருசி குடிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வரலாம். இதை தொடர்ந்து நீங்கள் 48 நாள் எடுக்கலாம். அதிகபட்சம் 120 நாள் எடுக்கலாம். அதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி லெமன் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். சரி நண்பர்களே, தைராய்டுக்கான சொல்யூஷன், அருமையான ஒரு மெடிசன் சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து எல்லா வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.